இந்த வீடியோவோட இந்த வீடியோல அதிகமான ஒரு மேஜிக்கை பார்த்துருப்பீங்க. நம்ம பார்க்க போற இந்த வீடியோல பார்க்க போற எஃபெக்ட் நிறைய நீங்க வீடியோஸ்ல எதுலயுமே பாத்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரியான ஒரு மேஜிக் தான் இதுல இருக்க போகுது. திருப்பி அகைன் ஒரு மேஜிக் வந்து திருப்பி வா தம்பி ஜெண்டா வா அப்படின்னு வந்துடும். ஹீரோ வந்து ஒரு 50 பேர் அடிக்கிறாங்க, அது எல்லாமே பாருங்க. அது உண்மையாலுமே அடிச்சா பார்டர்ல எட்டு பேர் நிக்க வச்சிடலாம். ஒரு 10 ஹீரோவை மகிழ்விக்கிறதுக்காக பண்ற ஒரு ட்ரிக்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். பாக்குறவங்க நம்ம பிளான் பண்ணியதான் பண்ணணும். அப்படி யாராவது டவுட் இருக்கணும், நேர்ல வந்து இந்த பாக்ஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் இது பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மேஜிக் இது வரைக்கும் இந்த வீடியோலயும் பண்ணது இல்ல. இந்த மேஜிக் அப்படித்தானே? ஆமா, இது கூட யாரும் பாத்துருக்க. பண்ணும்போது உங்ககிட்ட சாதாரணமான இருக்கிற ஒரு சில பொருட்கள் வச்சு மேஜிக் பண்ணலாம். இப்போ உங்ககிட்ட ஒரு 100 நோட் இருந்தா கொடுங்க, கரன்சி 100 ரூபீஸ். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உங்ககிட்ட இருக்க காசு பணத்தை போய் மொத்தமா அள்ளி கொடுத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு ஓடுறதுக்கு. ஓகே, 100 ரூபா பாருங்க. போட்டிருக்கோம் அதுக்கும் காந்தியா ஒரு 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 கேப் இருக்கும். அந்த அந்த கணக்கு எடுக்கிறதுக்கு தான் இந்த இடத்துல இப்போ பாருங்க, சி இந்த இடம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த இடத்துல கரெக்டாக இந்த மாதிரி பெண் இருந்தா குத்துங்க. வேணாண்டா வேணாண்டா, டே வேணாப்பா சொல்றா கேளுக்கையா. ஆஹா, ஓகே, குத்திருக்கலாம். இருங்க வரேன், இதில் குத்திட்டு அப்படின்னு கிழிச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நோட்டு இப்போ வந்து பாருங்க, கிழிஞ்சதுன்னா இது வந்து டூப்ளிகேட், கிழியதுன்னா இது ஒரிஜினல். அதான் உங்களுக்கு ஆடியன்ஸ்க்கு குத்துனீங்க ஒன்றும் ஆகல. ஆமாம், ஒரிஜினல் இது. ஸோ இப்போ இந்த மாதிரி பார்க்குறவங்கலாம் வந்து ஒரு பெண் வாங்கி போய் உங்கள் நோட்டில் குத்த போறீங்க. வீட்டில் இருக்க பெண் ஒரிஜினல் முடியாது, மேஜிக் கத்துனா. இப்போ நீங்கள் குத்தினாலும் கிழிஞ்சிடும். அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு இதான் சும்மா அந்த பெட்ல குத்தி பாருங்க. சரி, இப்போ நீங்கள் அதே பெண் நோட்டில் எதுக்கு? சரி, நான் அது வேறு போயிடும் அப்படின்னு சொல்றீங்களா? நம்ம கிட்ட இல்ல அந்த ஸ்டாக் இருந்துச்சு, இப்ப வந்து வந்திருக்கு. பட் நிறைய பேர் பாத்துக்கவும் மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சூப்பர், ஃபர்ஸ்ட் டைம் மம்மி மேஜிக். இது பேரு மம்மி மேஜிக். அது மம்மி தான் ஃபுல்லா பாக்குது பாருங்க. இதுல வந்து இது ஒரு சவப்பெட்டி மாதிரி மம்மி மம்மி வைக்கிறதுக்கு. உங்களுக்கு இதுல வந்து எந்த மம்மி பிடிச்சிருக்கு? ப்ளூ கலர் பிடிச்சிருக்குன்னா ப்ளூ கலர் க்ளோஸ் பண்ணி, சாரி இப்படிதான் க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. ஓகேங்களா? ப்ளூ கலர் பிடிச்சிருக்குன்னா எல்லோ கலர் க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. சரி, மாத்தி எந்த கலர் வேணாலும் வச்சிடலாம். பேலன்ஸ் ரெண்டு இருக்கு இல்லையா, அதை ஹைட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வச்சிருக்கேன். இப்போ நான் வைக்கணும் அப்படி? ஆமா. ஓகே, திரும்பிட்டீங்களா? நான் திரும்பி. ஓகே, இப்போ ஓபன் பண்ணிட்டேன். ஏதாச்சும் ஒரு மம்மி உள்ள வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் ரெண்டு ஹைட் பண்ணிக்கோங்க. அது வாங்க, இந்த கலர் வச்சிருக்கேன். ஒரு ரெண்டு கலர் இருக்கு, ரெண்டு கலர் நான் ஹைட் பண்ணிருந்தேன் அவங்களுக்கு தெரியாம. மூடிடலாம். தெரிஞ்சிடும். ஓகே ப்ரோ, திரும்ப
கிடைக்கும் உள்ள அந்த மூணு மம்மியில வந்து உங்களுக்கு வந்து கலரா தான் தெரியுது. எங்களுக்கு வந்து மூணு விதமான ஒரு அந்த சக்தி இருக்கிற மம்மிஸ் வச்சுக்கோங்களேன். ஒரு இந்த விதமான சக்தி இருக்கிற மம்மி இப்படிப்பட்ட வைப்ரேஷன்ஸ் வந்து உங்களுக்கு தரும். நீங்க தனியா வச்சிருக்கீங்க, அதை தனியா. ஆமா, நீங்க வச்சிருக்கீங்க அதை தனியா. இந்த பாக்ஸ்குள்ள போனதும் அந்த வைப்ரேஷன் வரும். அந்த உங்களுக்கு போட்டு வச்சிருக்காங்க இன்னும் அதை சவப்பேட்டுக்குள்ள அடம் தனியா வச்சிருக்கீங்க. அந்த மாதிரி நீங்க வச்சிருக்கிற ஒரு கலர் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர்ல இருக்கிற ஒரு மம்மியை வச்சிருப்பீங்களோ எனக்கு ஒரு சைக்காலஜிக்கல் டவுட். உள்ளுக்கு உள்ள கிடையாது, உங்ககிட்ட மேபி கன்ஃபார்ம் பண்ணல. இன்னொன்னு ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற ரெண்டு மம்மி கண்டுபிடிச்சாலும் இங்க இருக்க கண்டுபிடிச்சா. சப்போஸ் உங்ககிட்ட நாங்க ரெட்டு தான் இருக்கு கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்கீங்களேன். இங்க ப்ளூ இல்ல பாருங்க, ஆன் நீங்கல்ல எங்களே வாய் கொடுத்து மாத்திட்டேன்னு உங்ககிட்ட இருக்குது. சரி ஓகே, இதுல வந்து ப்ளூ உள்ள இருக்கலாம், இல்ல வந்து எல்லோ கூட உள்ள இருக்கலாம். ஆனா இதை ஏதாவது கண்டுபிடிக்கணும் கரெக்டுங்களா. கொஞ்சம் அந்த வைப்ரேஷன் இதுல மம்மி சொல்லுதுல நினைக்கும் போது ஒரு 20 எஃபெக்ட்ஸோ இல்ல 10 எஃபெக்ட்டோ மினிமமா வாங்கி பண்ணுங்க. அது பண்ணிட்டு அதுக்கப்புறமா அடுத்தது தெரிஞ்சது போல உங்க விருப்பப்படி பண்ணலாம். உடம்பு நல்லது இல்ல, மில்க் குடிங்க, தண்ணி குடிங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. மெசேஜ் கொடுக்க முடியல. உங்க தோக்கு இல்லையா? இல்ல, ஆமா தான். அவங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த போட்டோல வந்து இங்க பாருங்க, இந்த பக்கம் எல்லாம் காணிங்க மாட்டாங்க. யாரும் காமிச்சாச்சு. ஆமா, பேக் சைடும் காமிச்சாச்சு, ஃப்ரண்ட் சைடும் காமிச்சாச்சு, சைடு சைடும் காமிச்சாச்சு. என்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த போட்டோவில் ஒரு இது இருக்குது.
சந்தோஷப்படுத்துற மாதிரியான உண்மையாக சொல்ல போனால் வந்து எதுவுமே வந்து எல்லாமே இதெல்லாமே ஒரு ஒரு படம் எடுக்கிறாங்க, ஒரு ஹீரோ வந்து ஒரு 50 பேர் அடிக்கிறாங்க அப்படின்னு போது அது எல்லாமே பாருங்க, அது உண்மையாலுமே அடித்தா பார்டரில் எடுத்து நிற்க வச்சிடலாம் ஒரு 10 ஹீரோவை மெல்டி ராணுவங்களே தேவையில்லை. அந்த மாதிரி இதெல்லாமே உங்களை உங்களை மகிழ்விக்கிறதுக்காக பண்ணுற ஒரு ட்ரிக்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டு ஆன ஒரு ஆர்ட் தான். ஓகேவா, அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. நிறைய வந்து இந்த புறாலாம் கட்டுறாங்க, சாப்பாடுலாம் போட்டு வளர்க்கிங்களா பாவங்க, அது அது போட்டால் தான் ஒரு ரெண்டுமே ஒயிட் கலர் ரெண்டு பார் முயலா வந்துச்சு உண்மை, இதுக்கடுத்து பாலா கொண்டு வர முடியாது. அது முயல அழகான முயல மாறிச்சு பாவம், எதுக்கு அது பாலா ஆச்சுங்க, நிறைய பொருளை கொடுத்து அதிகமான ஒரு மேஜிக்க பாத்துருப்பீங்க, நீங்க வந்து இதுல என்கரேஜ் பண்ணினா அடுத்து அடுத்து போலாம் நம்ம. ஓகே ஓகே வியூவர்ஸ், பாத்தீங்கன்னா பிரதர் நிறைய மேஜிக் எனக்கு ஒன் பை ஒன்னா பண்ணி கொண்டு இருக்கேன். இன்னும் ஏகப்பட்டது இருக்கு கடையை சுத்தி பாத்தீங்கன்னா, அவ்வளவு மேஜிக் இருக்குன்னு நினைக்கிறேன். பண்ண வீடியோட லென்த் அதிகமாயிரும். இன்கேஸ் இந்த வீடியோக்கு வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1 lakh வியூஸ் மேல போச்சுன்னா கண்டிப்பா அடுத்து பார்ட் 2 வீடியோ பண்ணலாம் ப்ரோ. கண்டிப்பா பண்ணலாம். ஓகே, அடுத்தடுத்த மேஜிக்லாம் உங்களுக்கு ட்ரை புது புது மேஜிக்லாம் நான் செய்ய சொல்லி பிரதரை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறேன், கண்டிப்பா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ப்ரோ, இப்போ உங்க ஷாப்ல இருக்க ப்ராடக்ட் எல்லாம் வெளியூர்ல இருந்து மக்கள் வாங்கணும், ஆல்ரெடி சொன்னீங்க, இருந்தாலும் வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுவீங்க. இந்தியால இருந்து எங்க வேணாலும் மெட்டீரியல் நம்ம வாங்கிட்டு வாங்கலாம், எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுல எங்க இருந்து வேணாலும் வந்து நீங்க கொரியர் மூலமா வாங்கிக்கலாம், கொரியர் மூலமா வாங்கலாம், நாங்க கொரியர் மூலமா அனுப்பிச்சிருவோம். சோ அதுக்கான எப்படி பெர்ஃபார்ம் பண்றதுன்றத டீச்சிங் வீடியோ மூலமா அனுப்பிச்சிருவோம். ஓகே சூப்பர் ப்ரோ, இது மேஜிக் பாத்தீங்கன்னா இப்போ சாப்பிட புது புது மேஜிக்கா அப்டேட்டா ஒவ்வொன்றா வந்துருக்கு, அந்த அப்டேட்ல எப்படி தெரிஞ்சு? அது வந்து எங்க கூட டச்ல ஒரு வாட்டி எங்ககிட்ட பை பண்ணிட்டாங்கனாலே அவங்கள வந்து எங்களோட குரூப்லயும் சரி பிராட்காஸ்ட்லயும் ஜாயின் பண்ணி வச்சிருவோம். எங்களோட வெப்சைட் இருக்கு, எங்களோட சேனல்ல நாங்க ஒரு டெமோ அப்லோட் பண்ணுவோம், அந்த லிங்கும் கீழே கொடுங்க, அவங்க இது பண்ணிட்டு கண்டிப்பா லிங்க் கொடுத்துறேன். சோ அதுல போய் பார்த்ததுனால எல்லா அப்டேட்ஸுமே அவங்களுக்கு வந்து ஓகே தெளிவா இருக்கும் சொல்றீங்க. ஓகே வியூவர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா எல்லா மேஜிக் ஃபுல்லா செஞ்சு கேட்டதெல்லாம் காமிச்சேன், கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாத்துருங்க, தெளிவா தெரிஞ்சு ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா மறுபடியும் பேங்க் ரிவர்ஸ் போய் பாத்துக்கோங்க இந்த மாதிரி மேஜிக் எல்லாம் பண்ணி காட்டுறீங்க அப்படிங்கிறது. ஓகே ப்ரோ, கண்டிப்பா இந்த வியூஸ் நல்லா போச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பா கண்டிப்பா போவோம், கண்டிப்பா மக்கள் லைக் பண்ணுவாங்க, கண்டிப்பா வந்து திரும்பி சந்திக்கலாம். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, சூப்பர் ப்ரோ.